ஹே கைஸ் நான் உங்கள் தேவா. இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் ரீசெண்டாக வந்து ஒரு புக்கு ஒன்று வாங்கி படித்தேன். ஸோ அந்த புக்கில் சொன்ன விஷயத்தெல்லாம் வந்து நம்ம சேனலில் சொல்லணும் அப்படின்றக்காக தான் இந்த வீடியோ வந்து நம்ம எடுத்துகிட்டு இருக்கேன். அந்த புக்கில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம லைஃப்பில் நம்ம மனுஷங்களாக இருந்தோம், நம்ம காமனாக பண்ணுற ஒரு தப்பு இருக்குதுங்க. ஸோ இந்த தப்பை மட்டும் நம்ம சரி செஞ்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நாமளும் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் பீப்புளாக இருக்க முடியும் அப்படின்றது தான் அந்த புக்கில் வந்து சொல்லியிருந்தாங்க. இன்னது காமனாக வந்து நம்ம தப்பு பண்ணுறோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, ஒவ்வொரு ஆளும் வந்து ஒவ்வொரு தப்பு வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ இதனால தான் என்னால் முன்னேற முடியல, இதனால தான் நான் வந்து தப்பு பண்ணுறேன், இதனால தான் என்னால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு காரணம் வந்து இருக்கும். அப்படி இருந்தாலும் காமனாக நம்ம பண்ணுற ஒரு தப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வேலையை தள்ளி போடுறது. யாரெல்லாம் தன்னோட லைஃப்பில் ஒரு வேலையை நான் நாளைக்கு செஞ்சுக்கிறேன், அப்புறமா செஞ்சுக்கலாம், அடுத்த நாள் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் தள்ளி போடுறாங்களோ அவங்க கடைசி வரைக்கும் லைஃப்பில் முன்னேற முடியாமல் ஒரு சூழ்நிலை தான் வரும் அப்படின்ற வந்து அந்த புக்கில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் பீப்புளாக இருக்கிறவங்க யாரை வேணால் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாலும் அவங்க அந்த வேலையை அன்றைக்கே செஞ்சு முடிக்கிறாங்க. யாரெல்லாம் தன்னோட வேலையை அப்போவே அன்றைக்கே செஞ்சு முடிக்கிறாங்களோ அவங்க தான் லைஃப்பில் அச்சீவ் பண்ணுவாங்க அப்படின்ற வந்து அந்த புக்கில் ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி நாம் ஒரு வேலையை தள்ளி போடாமல் ப்ரொகாஸ்டினேட் பண்ணாமல் அன்னைக்கே எப்படி நம்ம செஞ்சு முடிக்கலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த புக்கில் டீட்டெயில்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த புக்கோட நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஈட் தட் ஃப்ராக் அப்படின்றது தான் இந்த புக்கோட நேமு. பிரைன் ட்ரேசி அப்படின்றவர் தான் இந்த புக்கை வந்து எழுதியிருக்காரு. அது என்ன ஈட் தட் ஃப்ராக் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தவக்களை வந்து சாப்பிட சொல்லியிருக்காங்க. ஸோ தவக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மீன் பண்ணுறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கஷ்டமான டாஸ்க்கு தான் தவக்கலை அப்படின்ற வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு வந்து ஒரு குட்டி கதை கூட சொல்லியிருக்காங்க. என்ன கதை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை, செம பசியில் இருக்கிறீங்க அப்படின்னு அப்படி இருக்கும்போது ஒருத்தவங்க உங்களை கூப்பிட்டுட்டு போயிட்டு ஒரு ரூமில் வந்து விடுறாங்க. அந்த ரூமில் நிறையா சாப்பாடு, உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு எல்லாமே இருக்கு. சிக்கன் இருக்கு, மட்டன் இருக்கு, ஐஸ்கிரீம் இருக்கு, உங்களுக்கு பிடிச்ச எல்லா ஐட்டமும் இருக்கு. கூடவே ஒரு குட்டி பிளேட்ல தவக்களையும் உட்கார வச்சிருக்காங்க. ஸோ அவங்க கொடுக்குற ரூல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்க தவக்களையும் சாப்பிடணும், உங்களுக்கு பிடிச்ச ஐட்டத்தையும் சாப்பிடலாம், ஆனால் தவக்களையும் கண்டிப்பாக நீங்க சாப்பிடணும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நிறைய பேர் நம்ம என்ன சூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு பிடிச்ச ஐட்டத்தை பசியில் இருக்கிறோமே அப்படின்றக்காக பிடிச்ச ஐட்டத்தெல்லாம் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டுட்டு கடைசியாக தவக்களை சாப்பிடுவோம். ஒரு சில பேர் தவக்களை ஃபர்ஸ்ட் சாப்பிட்டுட்டு பிடிச்ச ஐட்டத்தை ரெண்டாவது வந்து சாப்பிடுவோம். ஸோ இதில் யாரெல்லாம் ஃபர்ஸ்ட்டு தவக்களையை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பிடிச்ச ஐட்டத்தை சாப்பிட்றாங்களோ அவங்க லைஃப்பில் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் பீப்புளாக இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு காரணம், இப்போது நீங்கள் தவக்களை ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா பிடிச்ச ஐட்டத்தை நம்ம ருசித்து ரசித்து வந்து சாப்பிட முடியும். அதுவே நமக்கு ஃபஸ்ட்டு நாங்கள் பிடிச்ச ஐட்டத்தெல்லாம் சாப்பிடும்போது ஐயோ தவக்களை வேறு நம்ம சாப்பிடணுமே, தவக்களை சாப்பிடணுமே அப்படின்னு சொல்லிட்டு பயத்திலேயே நமக்கு பிடிச்ச ஐட்டத்தை கூட ருசித்து சாப்பிட முடியாத நிலை வந்து ஏற்படும். ஸோ அதே மாதிரி தான் நம்ம லைஃப்லேயும் ஃபஸ்ட்டு கஷ்டமான வேலையெல்லாம் நம்ம செஞ்சிட்டோம், ஃபஸ்ட்டு கஷ்டமான வேலைன்னு ஒன்று இல்லவே இல்லை. ஸோ எந்த வேலையாக இருந்தாலும் நம்ம செய்யணும்னு சொல்லிட்டு நமக்கு தோணிடுச்சு அப்படின்னா அதை நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளால் நமக்கு வர வேண்டிய அந்த மகிழ்ச்சியான தருணங்களை நம்மளால் ரசித்து ருசிக்க முடியும். ஸோ அதனால் எப்போவுமே நம்ம கஷ்டமான வேலையோ ஃபஸ்ட்டு வேலை அப்படின்னாலே அதை அப்போவே செஞ்சு முடிச்சிருங்க அப்படின்றதுக்காக தான் இந்த புக்குக்கு இந்த நேம் வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரி ஓகே, இந்த புக்கில் கொடுத்துருக்கிற விஷயம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம லைஃப்பில் ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படின்னா, இப்போ எந்த அச்சீவ் பண்ணணும் அப்படின்னாலும் எதுக்குமே ஷார்ட்கட் அப்படின்றது வந்து கண்டிப்பாக கிடையாது. ஸோ அந்த ஷார்ட்கட் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ப்ராக்டிஸ் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. நீங்கள் உங்கள் லைஃப்பில் ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்கள் லைஃப் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ப்ராக்டிஸ்னால் எதை ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்கள் லைஃப் அன்றாட வாழ்க்கையில் எப்படி காலைல எழுந்தா பல்லு விளக்குறீங்க, குளிக்கிறீங்க, சாப்பிட்றீங்க, அதே மாதிரி உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகணும்னு ஆசைப்பட்றவங்க ஒரு கேரக்டரை வளர்த்துக்கணும், அந்த கேரக்டர் உங்களோட ஹேபிட்டாக மாறணும், அதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், நான் வந்து இப்போ வந்து ஃபிட்டாக இருக்கணும், இப்போ நான் நல்லா பாடி கட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றவங்க டெய்லியும் எக்ஸசைஸ் வந்து பண்ணணும். ஸோ அந்த எக்ஸசைஸ் அப்படின்றத நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். டெய்லியும் காலையில் எழுந்து இந்த டைமில் நான் ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா, இப்போது காலப்போக்கில் ஒரு மூணாவது மாதம் வரும்போது நீங்கள் காலையில் ஏழுந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அது வந்து நீங்கள் கஷ்டப்பட்ட ஐயோ எக்ஸசைஸ் பண்ணணுமேலாம் தோணாது, அது உங்களோட ஹேபிட்டில் வந்து வந்துடும். ஸோ அந்த மாதிரி உங்கள் லைஃப் சேஞ்சிங் ஆக்டிவிட்டி ஏதாவது மாறணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அது உங்கள் ஹேபிட்டாக மாறுற வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டாலே போதும், உங்கள் லைஃப் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. சரி ஓகே, இந்த புக்கில் கொடுத்துருக்கிற விஷயம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்னதாக வந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். முதல் விஷயம், உங்கள் லைஃபை அடுத்த 10 வருஷத்துலேயோ 5 வருஷத்துலேயோ என்னவா மாற விரும்புகிறீங்க அப்படின்றத வந்து ஒரு அமைதியான பிளேஸில் போய் உக்காந்துக்கிட்டு ஒரு நோட்டு பென்னு எடுத்து எழுத சொல்கிறாங்க. ஸோ இந்த இது நான் பண்ணணும், இது எதனா அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு லைனாக லைன் பண்ணி நம்பர் போட்டு எழுத சொல்லிக்கிறாங்க. எழுத சொல்லிவிட்டு ஸோ ஆரோ மார்க் போட்டு சொல்கிறாங்க, இதை நம்ம ஃபஸ்ட்டு பண்ணணும், இது இப்போ பண்ணணும், அப்போ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எழுதி வச்சுக்கோங்க, டேபிளை ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிளான் பண்ணுங்கள், உக்காந்து பிளான் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பிளானிங் அப்படின்றது வந்து
ஒரு மாதத்துக்கான பிளானாக இருக்கலாம், ஒரு வாரத்துக்கான பிளானாக இருக்கலாம், இல்லைனா நாளைக்கான பிளானாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் பிஃபோராக பண்ணுங்கள் அப்படின்ற வந்து சொல்கிறாங்க. இந்த இடத்துல பிளானிங் எதுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு டைமில் ஒரு மணி நேரத்தில் 10 வேலை செய்ய சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் போய் 10 ஐயோ டைம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வேலையாக நம்ம செஞ்சுட்டே இருப்போம். அப்படி செய்யும்போது நிறைய வேலையை மிஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதுவே நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்க, ஒரு 5 நிமிஷம் டைம் எடுத்து பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களால் எந்த வேலையை ஃபஸ்ட்டு செய்யணும் செகண்ட் செய்யணும்னு சொல்லிட்டு ப்ராப்பராக வந்து உங்களால் பண்ண முடியும். ஸோ 6P ஃபார்முலான்னு கூட ஒன்று இருக்குது. ப்ராப்பர் ப்ரியர் பிளானிங் ப்ரிவென்ஸ் புவர் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பிளானிங்கை வந்து ஒழுங்காக பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ரூட் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்த விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 80-20 பிரின்சிபலை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ 80-20 பிரின்சிபல் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 20% மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், 80% வந்து நான் கரெக்டாக பண்ணணும்லாம் நினைக்காதுங்க. 20%, அதுவும் டாப்பில் இருக்கிற 20% வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு ஹோட்டல் ஒருத்தன் வச்சு நடத்துகிறான் அப்படின்னா, அவன் கஸ்டமரை பிடிக்கிறது தான் வேலை. ஸோ அவன் வந்து ஹோட்டல் எப்படி வேணால் இருக்கலாம். இப்போ ஹோட்டலில் வந்து நான் டைல்ஸ் போட்டேன், லைட்டிங்லாம் போட்டுட்டேன், ஆனால் சாப்பாடு நான் ஒழுங்காக கொடுக்க மாட்டேன் அப்படின்னா அந்த ஹோட்டலுக்கு எவனுமே போக மாட்டான். அதுவே நம்ம சாப்பாடு கொடுக்குறதுல கான்சன்ட்ரேட், நல்ல ஒரு குவாலிட்டியான சாப்பாடு கொடுத்தோம் அப்படின்னா நிறைய கஸ்டமர் வருவான். ஸோ அதே மாதிரி தான் நம்ம லைஃப்பில் எந்தெந்த வேலையை வந்து ரொம்ப டாஸ்க் வந்து நம்ம கஷ்டம்னு நினச்சிருப்போமோ அதில் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் இருக்கிற ஈஸியான 80% வந்து ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும். அதனால் எப்போவுமே 20% கஷ்டமான வேலையை வந்து டார்கெட் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்த விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வேலையை வந்து தள்ளி போடுங்க, ஆனால் எந்தெந்த வேலையை தள்ளி போடணும்னு உங்களுக்கு வந்து ஒரு முடிவு இருக்கணும். இப்போ வந்து நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஊரை சுற்றுறது, இல்லை ரீல்ஸ் பார்க்கறது, இல்லை ஷார்ட்ஸ் பார்க்கறது, இல்லை யூடியூப்பில் போயிட்டு தேவையில்லாத எதனா பார்த்து கிடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வேலையை நான் அப்புறமா பண்ணிக்கிறேனே, சரி நான் தூங்கும்போது பண்ணிக்கிறேன், டயர்டாக இருக்கும்போது பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி டைமில் வந்து அதை பண்ணுங்கள். அப்படி இல்லைனா இந்த வேலையை வந்து நான் லைஃப் உருப்பறதுக்கான வேலையை நான் ஒன்று செஞ்சுன்னு இருக்கிறேன், அதை செஞ்சு முடிச்சுட்டு வேணால் நான் யூடியூப் போகிறேன், அதுக்கப்புறம் நான் வேணால் வேஸ்ட்டு டைம் வேஸ்டிங் ஆக்டிவிட்டி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசுக்குள்ளேயே சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா, ஸோ அந்த டைம் வேஸ்டிங் ஆக்டிவிட்டியை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக தள்ளி போட ஆரம்பிச்சிருவீங்க அப்படின்ற வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்த விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களோட கீ ஸ்கில்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ கண்டினியூஸாக லேர்ன் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதோ ஒன்று அச்சீவ் பண்ண ஆசைப்பட்றீங்க அப்படின்னா அதை பற்றி டெய்லியும் ஒரு விஷயமாச்சும் படிச்சுக்கிட்டே இருங்க, ஒரு நாளைக்கு 30 மணி நேரமாச்சும் படிங்க அப்படின்ற வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கிரிக்கெட் பார்க்குறவங்களுக்குலாம் தெரியும், ரவிச்சந்திரன் அஸ்வின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவுலர் இருப்பார். அவருக்கு 37-38 வயசாகுது, ஆனால் இன்னமும் டெஸ்ட் மேட்சில் அவர் பவுலிங் வந்தாலே நிறையா பேட்ஸ்மேன் வந்து பயப்படுவாங்க, ஐயோ இப்படி வச்சு நம்மளை அவுட் எடுத்துருவார் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அஸ்வின் வந்து கண்டினியூஸாக வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டே இருப்பார். அவர் ஆஃப் ஸ்பின்னராக இருந்தாலும் நிறைய வேரியேஷன்ஸ் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பார். அந்த மாதிரி நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கிறதுனால தான் இத்தனை வயசு ஆகியும் நிறைய கிரிக்கெட் பிளேயர் வந்தாலும் ஆனால் அஸ்வின் மாதிரி ஒரு வேரியேஷன் கொண்டு வர பிளேயர்ஸ் வந்து இன்னமும் யாரும் இல்லாமல் தான் இருந்துட்டுருக்காங்க. ஸோ அதை நம்ம அந்த அதனால் உங்களோட ஸ்கில்ஸை வந்து கண்டினியூஸாக லேர்ன் பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்ற வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து அவங்க சொல்கிற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஒர்க்கிங் பிளேஸை எப்போவும் நீட்டாக வச்சுக்கோங்க. இப்போ ஏதோ நீங்கள் படிக்கிறதுக்கு ஒரு ஏரியாவை யூஸ் பண்ணுவீங்க, இல்லை ஆஃபீஸில் இருக்கிறீங்கன்னா ஒரு பிளேஸ் இருக்கும். ஸோ எந்த பிளேஸாக இருந்தாலும் க்ளீன் அண்ட் நீட்டாக வச்சுருந்தீங்க அப்படின்னா தான் உங்களால் கண்டினியூஸாக ரொம்ப நேரத்துக்கு வந்து உக்காந்து அந்த இடத்துல வேலை செய்ய முடியும். ஸோ அது வந்து எங்கே பார்த்தாலும் கலங்களாக இருந்துச்சு அப்படின்னா, ஸோ என்னடா அது பிளேஸே அப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நமக்கு கண்டினியூஸாக ஒர்க் பண்ணுற டைமிங் வந்து குறைஞ்சிரும். அதனால் எப்பவும் ஒர்க் பண்ணுற பிளேஸாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், ஒரு க்ளீனாக வச்சுக்கோங்க, நீட்டாக வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து அங்கே இருக்கிறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கலாமே, இன்னும் கொஞ்சம் நேரம் ஒர்க் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தோண ஆரம்பிச்சிடும். அதனால் அந்த விஷயத்தை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய விஷயத்தை நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா மிகப்பெரிய விஷயமாக பார்க்காதீங்க, அதை வந்து ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. சின்ன சின்னதாக ஸ்லைஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு விஷயத்துலையும் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி 100% பண்ண ஆரம்பிச்சிருங்க. இப்போ நம்ம வந்து நினச்சிருப்போம் நைட்டு 10 மணியாக இருக்கும், இல்லை ஏதோ ஒன்று நடந்திருக்கும், ஸோ இது பெரிய வேலையாக இருக்குது அப்புறம் பார்த்துக்கலான்னு தள்ளி போடாமல், ஸோ இப்போதைக்கு அந்த பெரிய வேலையை 10 வேலையாக சின்னதாக்கி ஒரு வேலையை மட்டும் செஞ்சிடலாமேன்னு சொல்லிட்டு நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஐயோ இதையும் முடிச்சிடலாம் இதையும் முடிச்சிடலாம் இதையும் முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்று ஆட்டோமேட்டிக்காக அந்த பெரிய வேலையை முடிக்கிறதுக்கான வாய்ப்பும் நிறையா இருக்குது. அதனால் வேலை பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு பயப்படாதீங்க, அதை வந்து சின்ன சின்னதாக ஆக்கிட்டு ஒவ்வொன்றத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் அப்படின்ற வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து அவங்க சொல்கிற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லீடர்ஷிப் குவாலிட்டியை பற்றி சொல்லியிருக்காங்க. இப்போ லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா இப்போது நீங்களாம் வந்து முடிவெடுக்கணும். எவனால் வந்து என்னை மோட்டிவேட் பண்ணணும், என்னை யாருமே மோட்டிவேட் பண்ணல, எனக்கு யாருமே இல்லை, நான் தனியாக இருக்கிறேன், நான் லோன்லியாக இருக்கிறேன் அப்படிலாம் ஃபீல் பண்ணாமல், ஸோ நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து எடுத்துக்கணும். உலகத்தில் 100 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா 90% மக்கள் வந்து அடுத்தவங்களால் தான் சூப்பர்வைஸ் பண்ணப்படுறாங்க. ஒருத்தவங்க வேலையை காட்டினா அந்த வேலையை
தான் செய்வாங்க. என்ன ஒருத்தன் வேலை செய்ய சொன்னானா நான் செய்வேன், அப்படி தான் இருக்கிறாங்க. அதுவே தானாக யாரெல்லாம் வந்து முன் வந்து ஒரு வேலையை செய்கிறாங்க இல்லை முன் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுக்கிறாங்களோ கண்டிப்பாக அந்த மாதிரி இருக்கிற பீப்புள்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்த விஷயம் வந்து மோட்டிவேட் யுவர் செல்ஃப் அப்படின்ற வந்து சொல்லியிருக்காங்க. தன்னைத்தானே வந்து மோட்டிவேஷன் பண்ணிக்கணும். எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஏதோ ஒரு பிரச்சனை வந்து இப்போ ஏதோ ஒரு வேலை செய்கிறீங்க, அதில் வந்து ஒரு பிரச்சனை வருது. ஸோ அதை வந்து பிரச்சனையாக பார்க்காம, ஸோ நம்ம இந்த வேலை செய்கிறோம் இந்த பிரச்சனை வருதுன்னா அதை தடையாக பார்க்காம, ஏதோ நமக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுது, ஏதோ நம்ம தப்பாக பண்ணுறோம், அதை எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்யூஷன் பேஸ்டாக வந்து திங்க் பண்ண சொல்கிறாங்க. எப்போவுமே ஒரு பிரச்சனைக்கு அதுக்கு எப்படி ஆன்சர் இருக்கும் அப்படின்றத தான் நம்ம திங்க் பண்ணணும். சும்மா சுற்றி இருக்கிறோம்னா இவனால தான் இந்த தப்பு வந்தது, அவனால தான் தப்பு வந்ததுன்னு சொல்லிட்டு சுற்றி இருக்கிறவங்க ப்ளேம் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ண சொல்லியிருக்காங்க. நிறைய சக்ஸஸ்ஃபுல் பீப்புளும் அப்படி தான் இருப்பாங்க. நம்ம அதே கிரிக்கெட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம எம்எஸ் தோனி கூட சொல்லலாம். ஸோ எல்லா சுச்சுவேஷன்லேயும் அவரோட ஃபேஸ் வந்து காமாக தான் இருக்கும். ஸோ காமாக இருந்துட்டோம் அப்படின்னாலே ஆப்போனண்ட்டுக்கு வந்து இவன் என்ன இவ்வளோ பிரச்சனையிலும் காமாக இருக்கிறான்னு சொல்லிட்டு ஆப்போனண்ட் வந்து பிரச்சனையாக ஆகிறதுக்கு, அவன் வந்து டென்ஷன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் எவ்ரி சுச்சுவேஷன்லேயும் காமாக இருக்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்ற வந்து சொல்லியிருக்காங்க. ஃபைனலாக ஒரு விஷயம் சொல்லி இந்த வீடியோ முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக பண்ணி 100% பிளான் பண்ணி நான் ஒரு ஸ்டெப் கூட தப்பே ஆகக்கூடாது, நான் அந்தளவுக்கு ஃபார்மில் ஒர்க் அவுட் பண்ணிக்கிறேன் அந்த மாதிரிலாம் பண்ணாமல் ஓரளவுக்கு பிளான் பண்ணிவிட்டு சீக்கிரமாக அந்த வேலையில் குச்சிடுங்க. ரொம்ப பிளானிங்லேயே உட்காந்துடாமல், ஸோ அந்த வேலையை ஃபஸ்ட்டு ஒரு வேலையை தொட்டுட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். அதனால் 80% கரெக்டாக பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கரெக்டான ரூட்டில் தான் போவீங்க அப்படின்ற வந்து அந்த புக்கில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி 21 பாயிண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. அதை கன்சைஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து நான் கொடுத்துருக்கிறேன். ஸோ ஒவ்வொரு பாயிண்டை பற்றி டீட்டெயில்டாக கேட்டிங்க அப்படின்னாலும் தனித்தனியாக வீடியோ கூட நம்ம போடலாம். ஸோ வேணுமா வேணாமா அப்படின்றத வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வந்து லைக் பண்ணுங்கள். அப்புறம் மோட்டிவேஷனே இல்லாமல் யாராச்சும் இருந்தாங்க, இல்லை டைம் ஒர்க்கெலாம் வந்து தள்ளி போகிறாங்க அப்படின்னா அந்த மாதிரி ஆளுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. கன்ஃபியூஸ் ஆகாமல் டோன்ட் கன்ஃபியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.